வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் நீட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ எஸ்பெஷலி தமிழ் மீடியமில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கு மெட்டீரியல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அவங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாம்பிளாக எடுத்து நம்ம இயற்பியல் டாபிக்லேருந்து டாப்ளர் விளைவு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த டாப்ளர் விளைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த குவெஸ்டின்ஸ்ல ஒரு குவெஸ்டின் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சால்வ் பண்ண போறோம். டாப்ளர் விளைவுனா என்ன, அதுல என்ன படிக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ இயற்பியல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டோட்டலா 45 குவெஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த 45 குவெஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ற மாதிரி, அதாவது கணக்கு அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். டாப்ளர் விளைவுனா என்ன, டாப்ளர் ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்லாம் வந்து பிசிக்ஸ்ல கேட்க மாட்டாங்க, ஓகேவா? ஸோ இப்போ டாப்ளர் விளைவுன்னு சொன்னோன்னா எனக்கு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூணு விஷயங்கள் ஞாபகம் வரும். ஒன்று வந்து அதிர்வெண். அதிர்வெண்னா என்ன, ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட் வந்து வேகம். வேகம் அப்படின்றது நான் இந்த இடத்துல விலாசிட்டி அப்படின்றத வந்து குறிப்பிடுறேன். ஸோ இப்போ அதிர்வெண் அப்படின்றது நம்ம எதுல வந்து அளவீடு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ட்ஸ் அப்படின்றதுல வந்து நம்ம அளவீடு பண்ணுவோம். இது நம்மளுக்கே தெரியும் இல்லையா, ஹர்ட்ஸ் அப்படின்றதுல நம்ம வந்து அளவீடு பண்ணுவோம். அடுத்தது வேகம். வேகம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெலாசிட்டி. அப்ப வெலாசிட்டியோட அளவீடு என்ன அப்படின்னா, நான் ஒரு வினாடிக்கு எவ்வளவு தூரம் கடந்திருக்கேன் அப்படின்றது, எவ்வளவு அழகு கடந்திருக்கேன் அப்படின்றது. சப்போஸ் எனக்கு இந்த வேகத்தோட யூனிட் வந்து எக்ஸாம் போகும்போது மறந்து போயிடுச்சு, நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வரும், சின்ன சின்னது கூட மறந்து போகும் அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்க. ஸோ நான் இப்போ வேகமா நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்றத நான் எப்படி வந்து சொல்ல முடியும் அப்படின்னா, இவ்வளோ டைம்குள்ள இவ்வளோ நேரத்துக்குள்ள நான் இவ்வளோ தூரத்தை கடந்திருக்கேன் அப்படின்றத தான் நம்ம வேகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுல என்ன வருதுன்னு பாருங்க, தூரத்தையும் நேரத்தையும் சார்ந்திருக்கு. தூரத்துடைய அளவீடு என்ன, மீட்டர். நேரத்துடைய அளவீடு என்ன, செகண்ட். இப்போ ஈஸியா அவங்களால வந்து அந்த யூனிட் எப்படி கொண்டு வர்றது அப்படின்றது தெரியுதா? ஸோ அந்த வேகம் அப்படின்றது தூரத்தையும் இந்த நேரத்தையும் சார்ந்து வந்து இருக்கும் அப்படின்றதான். ஸோ எதுக்காக இப்போ வந்து இந்த யூனிட்ஸ் எல்லாம் படிக்க சொல்றீங்க, அலகுகள் எல்லாம் படிக்க சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு குவெஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு குவெஸ்டினோட ஆன்சர் வந்து எனக்கு 7.5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. டாப்ளர் எஃபெக்ட்ல 7.5 அப்படின்றது எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏல பாத்தீங்க அப்படின்னா 7.5 அப்படின்றது இருக்கு, ஆப்ஷன் பில 8.5 அப்படின்றது இருக்கு, ஆப்ஷன் சில 7.5 அதாவது 7.5 அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் 7.5னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ப்போம், பார்த்தோடனே இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிடுவோம். ஆனால் அவங்க இதில் நீங்கள் மார்க் லூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த அலகுகள் இருக்கு இல்லையா, இந்த யூனிட்ஸை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வந்து ஹர்ட்ஸா, அது இது வந்து ஹர்ட்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஹர்ட்ஸா இருக்கு அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு மீட்டர் பர் செகண்டா இருக்கணும். இது ரெண்டுமே இந்த யூனிட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க குவெஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு டாப்ளர் விளைவு எவ்வளவுன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரும். அதுவே டாப்ளர் விளைவு அதாவது வெலாசிட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா செகண்ட் ஆன்சர் வரும், ஓகேவா? ஏதாவது ஒரு வெலாசிட்டி கேட்கலாம், அது என்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இப்போ டாப்ளர் விளைவு அப்படின்றதோட அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஓ வி பிளஸ் ஆர் மைனஸ் விஓ டிவைடட் பை வி பிளஸ் ஆர் மைனஸ் விஎஸ் அப்படின்றது, ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன் அப்படின்னா, ரெண்டு வந்து எனக்கு ஞாபகம் வரும் டாப்ளர் விளைவு அப்ப அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிர்வெண் அப்படின்றது எனக்கு வந்து ஞாபகம் வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, வேகம் வந்து எனக்கு ஞாபகம் வரும் சொன்னேன். இந்த திசை அப்படின்றத இப்போதைக்கு மறந்துருங்க, அந்த திசைன்றத நான் என்னன்றது உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த எஃப் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாப்ளர் விளைவுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அதிர்வெண் எவ்வளவு அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து இந்த எஃப் ஆஃப் ஓ வி ஆஃப் எஸ் வி ஆஃப் ஓ அப்படின்லாம் ஏதோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, எஸ் அப்படிங்கிறது மூலம், அடுத்தது ஓ அப்படின்றது அப்சர்வர் இல்லைன்னா கேட்போர் அப்படின்னு சொல்லலாம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த எஸ் அப்படின்னா சவுண்ட் ஒரு இடத்துல இருந்து உருவாகுது. ஸோ இப்போ நான் வந்து எங்க வீட்டில் இருக்கேன், எங்க வீட்டில இருந்து நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ சவுண்ட் வந்து எங்கிருந்து உருவாகுது, என்கிட்ட இருந்து. ஸோ நான் வந்து உங்களுக்கு சோர்ஸ். சோர்ஸ் அப்படின்றத இந்த இடத்த நான் வந்து மூலம் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்தது அப்சர்வர் யாரு, கேட்போர். நீங்க லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ நீங்க வந்து கேட்போர்.
சோ அதுதான் இந்த இடத்துல ஓ அண்ட் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல எஃப் ஆஃப் ஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிர்வெண் தான். எதோட அதிர்வெண் அப்படின்னா ஒளி மூலத்தோட அதிர்வெண் எவ்வளவு அப்படின்னு. சோ அந்த ஒளி எங்கிருந்து உருவாகுது, அதுல அதிர்வெண் எப்படி இருக்கு, கிட்டக்க இருக்கா தூரம் இருக்கா. சோ நம்ம கிட்ட வரும்போது அதிர்வெண் எப்படி இருக்கும், ஜாஸ்தியா இருக்கும். நம்மளை விட்டு தூரம் போகும்போது அதிர்வெண் எப்படி, கம்மியா இருக்கும். சோ சவுண்ட் தான், நம்ம பக்கத்துல வர வர சவுண்ட் ஜாஸ்தியா கேக்குது, போக போக வந்து சவுண்ட் கம்மியா கேக்குது அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து இந்த வி அப்படின்றது என்ன, வெலாசிட்டின்னு சொல்லிருந்தேன். சோ வேகம், சோ ஒலியோட வேகம் எவ்வளவா, எவ்வளவு வேகமா அது வருது அப்படின்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வி நாட். சோ இது என்ன டெஃபினட்டா இருக்க முடியும்னு பாத்தீங்கன்னா ஓ போட்டிருக்காங்க, அதனால கேட்போருடைய வேகம் எவ்வளவு இருக்கு அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து விஎஸ் அப்படின்றது ஒளி மூலம், எஸ்ன்றது என்ன, சோர்ஸ். சோ ஒளி மூலத்திலிருந்து வரக்கூடிய திசை வேகம் எவ்வளவு. சோ இதுதான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இதை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ரெண்டே ரெண்டு அதிர்வெண் வேகம்ன்றது இருக்கு, அதுக்கப்புறம் அப்சர்வர், அப்புறம் சோர்ஸ் அப்படின்றவங்க இருக்காங்க. இன்னொன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல எஸ் வருமா இல்ல இந்த இடத்துல ஓ வருமான்ற கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா, ஆல்பபெட் இருக்குல்ல இங்கிலீஷ் ஆல்பபெட்ல ஃபர்ஸ்ட் வந்து ஓ தான் வரும், அதுக்கப்புறம் தான் எஸ் வரும். அதனால ஃபர்ஸ்ட் ஓ தான் வரும், அதுக்கப்புறம் எஸ் அப்படின்றது உங்களுக்கு வரும். ஓகேவா? இப்போ இந்த திசை, திசைன்னு சொல்லி இதுல இருக்கு இல்லையா, அது என்ன திசை அப்படின்றத பத்தி பார்த்தோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல அதாவது ஸ்டேட்மெண்ட், கூற்று அப்படின்றத நான் வந்து தனித்தனியா பிரிச்சிருக்கேன். எப்படின்னா இப்போ இவர் வந்து சோர்ஸ், இந்த ஆம்புலன்ஸ் அப்படின்றது வந்து சோர்ஸ். அது எப்பொழுது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த டினாமினேட்டர் கிடையாது நியூமரேட்டருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், அப்சர்வர் மூமெண்ட்ல இருக்கிறார் இல்லையா, அதை பத்தி நான் இப்போ பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த டினாமினேட்டர்ல பிளஸ் சூஸ் பண்ணுமா மைனஸ் சூஸ் பண்ணுமா அப்படின்ற ஒரு டவுட் வரும்போது நம்ம இந்த கூற்றை வந்து கன்சிடர் பண்ணிக்குவோம். எப்படின்னா இப்போ இந்த அப்சர்வர் என்ன பண்றாரு அப்படின்னா மூவ் பண்றாரு, எந்த திசை அப்படின்னா சவுண்ட் வருது இல்லையா அந்த திசையை நோக்கி அவர் மூவ் பண்றாரு. அப்ப அவருக்கு ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும் அப்படின்னா ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளஸ், சவுண்ட் ஜாஸ்தியா கேட்கறதுனால பிளஸ் அப்படின்றத நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு ஞாபகம் வைக்கும். ரெண்டாவது அதுவே அவரு இது மறுபடியும் என்ன சோர்ஸ் அப்படின்றது ஓய்வுலதான் இருக்கு, மைனஸ் எப்ப வரும் அப்படின்றது, இந்த சவுண்டு வர பாதையில இருந்து அவர் விலகி செல்றாரு அப்படின்னா சவுண்ட் என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த ஃப்ரீக்வன்சின்றது வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். அப்ப வந்து அந்த இடத்துல நம்ம மைனஸ் அப்படின்றத சூஸ் பண்ணுவோம். சோ இது ரெண்டு இப்ப புரிஞ்சுதா, எப்படி இந்த இடத்துல பிளஸ் வரும் மைனஸ் வரும்ன்றது புரிஞ்சுதா? அதாவது இதை நான் க்வெஸ்டினை வச்சும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு பிளஸ் மைனஸ் எப்ப வரும் அப்படின்றது. இப்போ கூற்று நாலு என்ன அப்படின்னா, இப்போ கேட்போர் அப்படின்றவங்க இருக்காங்களே, அதாவது அப்சர்வர் ஓய்வுல இருக்காங்க, ஆனா இந்த சோர்ஸ் அப்படின்றது வந்து மூவ் ஆகுது. சோர்ஸ் என்ன ஆகுது, மூவ் ஆகுது. ஸோ இந்த ஆம்புலன்ஸ் வந்து மனிதன் கிட்ட வர வர என்னாகும், சவுண்ட் அதாவது அதிர்வெண் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதிர்வெண் இன்க்ரீஸ் ஆகும். பட் வேகம் என்னாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மியாகும், ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும், வேகம் வந்து கம்மியாகும். ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ் வந்து சூஸ் பண்ணணும். ஏன் முதல்ல நம்ம பிளஸ் சூஸ் பண்ணோம், அதுல சவுண்ட் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக, இதுல ஏன் வந்து சவுண்ட் ஜாஸ்தியாக மைனஸை சூஸ் பண்றோம் அப்படின்னா, இதுடைய அந்த ஃபார்முலாவுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்குது, எஃப் அப்படின்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கு, ஒன் பை வி அப்படின்ற ஃபார்மேட்ல தானே இது இருக்கு, இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு. இப்போ இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கு வந்து ஒன் பை டூ அப்படின்னா நான் என்ன எடுப்பேன், 0.5. இதுவே இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, 1/4 இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல 0.25 அப்படின்றது வருமா? சோ 1/4னா 0.25 அப்படின்றது வருமா? அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, இது என்ன 1/vன்ற ஃபார்மேட், சோ இது என்ன வேகம் அதாவது வெலாசிட்டி, இது வந்து ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகணும், ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல கம்மி ஆகணும் வெலாசிட்டி. ஸோ இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ஃப்ரீக்வன்சி வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. இது உங்களுக்கு புரியுதா? என்னன்னா ஃப்ரீக்வன்சி ஹையா இருக்கும் போது வெலாசிட்டி கம்மியாகுது,
ஃப்ரீக்வன்சி வந்து ஜாஸ்தியா இருக்கும்போது வெலாசிட்டி வந்து கம்மியாகுது. இது உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த கான்செப்ட்? அதனால இந்த இடத்துல நம்ம மைனஸ் அப்படின்றத சூஸ் பண்றோம். அப்ப அடுத்தது விலகி செல்லும் போது நம்ம பிளஸ் அப்படின்றத சூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப ரெண்டு பேருமே ஓய்வுல இருக்காங்க வச்சுக்கோங்க, ஆனா சவுண்ட் ஜென்ரேட் ஆகுது. ரெண்டு பேருமே ஓய்வுல இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல பிளஸ் சூஸ் பண்ணுமா மைனஸ் சூஸ் பண்ணுமா அப்படின்ற டவுட்டே வேணாம். ஏன் அப்படின்னா அப்சர்வரும் என்ன, ஜீரோ தான், எந்த வேகமும் கிடையாது. அடுத்தது சோர்ஸும் என்ன, ஜீரோ தான். ஸோ உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு மாற்றமும் வந்து ஃப்ரீக்வன்சியில இருக்காது. ஏன் சொல்றேன் அப்படின்னா வி பிளஸ் ஜீரோ அப்படின்னு போட்டாலும் மைனஸ் ஜீரோ போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரப்போது. நம்மளுக்கு என்ன வரும், வி பை வி, இது ரெண்டு கேன்சல் ஆயிரும், ஒன் அப்படின்றது. ஸோ எந்த விதமான மாற்றமும் அதுல எஃபெக்டுமே எதுவுமே இல்லை, விளைவுகள் எதுவுமே இல்லை அப்படிங்கறதான். இப்ப நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் எப்படி வந்து நார்மலா சால்வ் பண்ணலாம், இன்னொன்னு ட்ரிக் எப்படி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேட்போர் வந்து மூலத்தை நோக்கி நகர்றாரு. ஸோ இவர் வந்து அப்சர்வர், இங்க வந்து சோர்ஸ் இருக்கு அப்படின்னா கேட்போர் என்ன பண்றாராம், இந்த இதை நோக்கி நகர்றாராம். அப்போ இவர் தான் வந்து மூமெண்ட்ல இருக்காரு, சோர்ஸ் மூமெண்ட் ஆகல. ஸோ இந்த கூற்று என்ன, நம்ம பார்த்தா ஃபர்ஸ்ட் கூற்று பிளஸ் சூஸ் பண்ற கூற்று இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இதுக்கு. ஸோ சவுண்ட் இவருக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது, ஸோ பிளஸ் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து எத்தனை மடங்கு வேகத்துடன் அவர் போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 மடங்கு வேகத்துடன் போறாரு. ஸோ இது வேகம் அப்படின்றது என்னன்னா 1/4 ஆஃப் வியோட வேகத்தோட அவரு போறாரு அப்படின்றது. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேட்போருடைய அதிர்வெண் இருக்கு இல்லையா, அது வந்து எத்தனை சதவீதம் வந்து அதிகரித்திருக்கும், அதாவது F0 வந்து எத்தனை சதவீதம் அதிகரித்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பாருங்க. ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், என்ன ஃபார்முலா, F0 V பிளஸ் ஆர் மைனஸ் V0 டிவைடட் பை வி பிளஸ் ஆர் மைனஸ் விஎஸ், இதுதான ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு என்ன V0 அப்படின்றது, கேட்போர் மூவ் ஆகுறாரு என்ன ஸ்பீட்ல அப்படின்னா 1/4 ஆஃப் அந்த வேகத்தோட போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். இந்த இதை இப்போதைக்கு மறந்துருங்க, இதை பத்தி கன்சிடர் பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுவோம் நம்ம. ஸோ வி 1/4 ஆஃப் வி டிவைடட் பை வி பிளஸ் ஜீரோ, அந்த இடத்துல ஜீரோ போட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோர்ஸ் அப்படின்றது மூமெண்ட் இல்லை, அது வந்து ஒரே இடத்துல நிக்குது அப்படின்றதான் நம்ம குவெஸ்டின் மூலியமா தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இதுல ஜீரோ. இப்போ இதை வந்து நம்ம மேல இருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும், 5/4 வருமா. அடுத்தது டிவைடட் பை வி, இந்த வி இந்த வி கேன்சல் ஆகும்போது 5/4. இப்ப இத வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 5/4 நம்ம டெசிமலா மாத்தணும்னா நம்மளுக்கு 1.25 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல F0 போடுவோம். இது எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு அப்படின்றதான் ஆன்சரா இருக்கு. ஓகேவா? இதுல நம்ம ப்ரீவியஸா வந்து ரெண்டுமே ரெஸ்ட்ல இருக்கும்போது F0 அப்படிங்கிறது 1 இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, 1 இருக்கும். ஸோ இது 1 அப்படின்றது என்ன, எந்த விதமான ஒரு மாற்றமும் இதுக்கு கிடையாது. ஆனா இந்த இடத்துல வந்து 1.25 வந்திருக்கு அப்படின்னா எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்னா 25% வந்து இது அதிகரிச்சிருக்கு. இதே இந்த இடத்துல ஜீரோ வந்துச்சு அப்படின்னா 25% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா குவெஸ்டின்லயே நம்மளுக்கு சொல்லிட்டாங்க எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்ளத்தையே நம்ம ஒரு ட்ரிக் மூலியமா சால்வ் பண்ணலாம். என்ன அப்படின்னா சிம்பிளான ஒரு இதுதான், என்னன்னா 1/4 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ட்ரிக் என்ன அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, 1/4 விகிதத்துல வந்து அது ஒளி வேகத்துடன் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1/4 வந்து நம்ம கன்வெர்ட் பண்ற டெசிமலுக்கு அப்படின்னா 0.25 × 100 விச் இஸ் 25%. நம்மளுக்கு ஈஸி ஆன்சர் வந்துருச்சா உங்களுக்கு? இதுவே வந்து 1/2 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 0.5. பட் இதுல என்ன கேட்டிருக்காங்க, சதவீதம். ஸோ 100% போட்டா நம்மளுக்கு 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றதான்.
இப்போ உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே க்வெஸ்சன் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 1/8 அப்படின்னு சொல்லி வச்சு கால்குலேட் பண்ணி பாருங்க. இது வந்து நார்மலான மெத்தட் சொல்லி கொடுத்த இல்லையா, அதுலயும் கால்குலேட் பண்ணுங்க. அதே சமயத்துல வந்து ட்ரிக்லயும் வந்து கால்குலேட் பண்ணி பாருங்க. இதுல இந்த ட்ரிக் யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இந்த நம்பர் மடங்கு மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இல்ல வேற சில காரணிகள் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், விஎஸ் சோர்ஸும் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, ஸோ அந்த சமயத்துல நம்ம இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த க்வெஸ்சன் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. இதுல நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு, பட் இந்த க்வெஸ்சன் வந்து அடிக்கடி கேட்கப்பட்ட க்வெஸ்சன் அப்படின்றதுனால இதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து நீட் தமிழ் மீடியம் எக்ஸ்க்ளூசிவ்காகவே வந்து ஒரு கோர்ஸ் வந்து நம்ம தொடங்குறோம். ஸோ அந்த நீட்டை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2020 எழுத போறவங்களா இருந்தாலும் வந்து 1 மந்த்ல வந்து அந்த போர்ஷனை கவர் பண்ற மாதிரி சொல்லித்தரும். அதுவும் நீங்க கண்டிப்பா வந்து பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய ட்ரிக்கும் வந்து நம்மளுடைய வீடியோஸ்ல இருக்கும். இந்த நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த நபர் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ், என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு நீட் தமிழ் மீடியம்னாலும் சரி இங்கிலீஷ் மீடியம்னாலும் சரி, அவர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸோ அந்த நீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டவுட் கிளாரிஃபைங் செஷன்ஸ் இருக்கும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு தமிழ்லயே சொல்லித்தரதுனால உங்களுக்கு மெட்டீரியலும் கிடைக்கும். டெஸ்ட்டும் வந்து கண்டக்ட் பண்ணுவோம், சாப்டர் வைஸ் டெஸ்ட்டும் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். தமிழ் மீடியத்திலேயும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க, காண்டாக்ட் பண்ணி சீக்கிரமா வந்து உங்க சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.